ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குட்டி இன்ஃபர்மேஷனில் நம்ம மனிதர்களில் இருக்கிற சுபாவத்திலே மிக முக்கியமான சுபாவம் வந்து கோபம். இந்த கோபத்தால் நம்ம உதிர்க்கும் தீய சொற்களால் விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருனா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தீயால் ஒருத்தவங்களை சுட்டுட்டோம் அப்படின்னா அந்த வடு வந்து வெளியே இருந்தாலும் உள்ளாக்க வந்து புண் ஆறிடும். ஆனால் நம்ம நாவினால் ஒரு சொல் சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டோன்னா அது வந்து ஆயுசுக்கும் மாறாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சரி, கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ராமு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து எல்லா டேலண்ட்டும் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருப்பான். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பான். அதனால வந்து அவனை யாருக்குமே பிடிக்காது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவன் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருப்பான் அப்படின்னு நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நொந்து அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்துட்டு எப்படியாவது ராமுவை நம்ம திருத்த இந்த கோபத்திலேருந்து அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறான். ஒரு பையில் ஃபுல்லாக ஆணியை போட்டுட்டு ராமுகிட்ட கொடுக்குறான். ராமு, நீ எப்பெல்லாம் கோபப்படுறியோ அப்போ வந்து ஒரு ஆணி எடுத்து இந்த சுவத்தில் அடி அப்படின்னு சொல்கிறான். ராமு முதல் நாள் வந்து 35 ஆணியை வந்து ஒரு சுவத்தில் அடிக்கிறான். அடுத்து வந்து ரெண்டாவது நாள் 30 ஆணி அடிக்கிறான். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது நாட்கள் போக. ஒரு நாள் வந்து ராமு கோவப்படவே இல்லை, அவன் ஆணி அடிக்கவே இல்லை. அதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்கு, ராமு நீ கோவப்படுறதை இப்படியே குறைச்சிட்ட, இன்னொரு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, இந்த நீ அடித்த ஆணியெல்லாம் நீயே பிடுங்கிற அப்படின்னு சொல்கிறான். ராமுவும் இதை கேட்டுட்டு சரின்னு சொல்லி ஒவ்வொரு ஆணியாக பிடுங்குறான். மொத்தம் எல்லா ஆணையும் பிடுங்கிட்டான். ராமு ஃப்ரெண்ட் சொல்கிறான், நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறியே ராமு, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பாரு, இந்த செவர் வந்து பழைய செவராக இல்லை. நீ ஆணி அடித்து பிடுங்கினால எல்லாமே வந்து குழி குழியாக வந்து கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அதே மாதிரி தான் நீ கோவப்பட்டு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒவ்வொருத்தவங்க மனசில் வந்து நல்லா வந்து ஆழமாக பதிஞ்சிரும். அது வந்து என்றைக்குமே மாறாது. அடுத்து நீ எவ்வளோ தான் நீ பேசின அந்த கடும் சொற்களுக்காக மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசு வந்து நீ பேசின அந்த சொற்களை வந்து மறக்காது. ஒருத்தரை நீ அடித்து துன்படுத்தினால ஏற்பட்ட வலியும் சரி, நீ ஒருத்தரை சொற்களால் சொல்லி ஏற்படுத்த வலியும் சரி, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னோடனே ராமுக்கு அப்போ தான் புரியுது, நம்ம எவ்வளோ பெரிய இவ்வளோ நாளாக எத்தனை பேரோட மனசை கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ராமுக்கு புரிய வந்துச்சு. ராமு இருந்துட்டு, நண்பா இனிமேல் நான் யார்கிட்டையும் கோவப்பட்டு கடும் சொற்களால் பேச மாட்டேன், என்னுடைய உதவிக்கு மிக்க நன்றி, நீ தான் என்னுடைய உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லி கட்டி அணிச்சுக்கிட்டான். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாமளும் சரி நம்ம கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காத செய்கிறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து வேலைக்கு வந்துடணும். யாராவது நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அவங்களே நம்மளை கூப்பிட்டு வச்சு பாராட்டுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். யார் மேலேயும் கோவப்பட்டு அனாவசியமாக தீய சொற்களால் பேசி அவங்க மனசில் வழிபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்கணும் அப்படின்னா குட்டி இன்ஃபர்மேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.